ராமநாதபுரம் மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் தலைமையேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ராமநாதபுரம் மாவட்டம் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, பெருங்குளம் மருத்துவமனைக்கு மருந்து பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளி வாயிலில் நடைபெற்றது. விழாவிற்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் வரவேற்பு உரையாற்றினார். இதில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம்பர்கீஸ் தலைமையேற்று தலைமை உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 6,200 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மாவட்டம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஏழை எளியோர் என சுமார் 100 நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் சுந்தரம், துணை சேர்மன் ஜெயக்குமார், செயற்குழு உறுப்பினர் கோபால், டாக்டர் உலகராஜ், கிழக்கு ரெட் கிராஸ் நிர்வாகி ஹுசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பெருங்குளம் மருத்துவமனைக்கு மருந்து பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் டாக்டர் ஜஹாங்கீர் அவர்களிடம் வழங்கினார். பின்னர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தில் பங்கேற்கும் வகையில் ஒரு பகுதியாக ரெட் கிராஸ் சார்பில் மரக்கன்றுகள் நடவுள்ள ரெட் கிராஸ் நிர்வாகிகளிடம் முயற்சியை பாராட்டி ஸ்பாட்ஸ் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நட்டு வைத்தார். இதில் ரெட் கிராஸ் நிர்வாகிகள் பாலா, அலெக்ஸ், ஆனந்த், தமிழரசன், பக்கீர் அகமது, வள்ளிநாயகம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மாவட்ட பொருளாளர் குணசேகரன் நன்றி உரையாற்றினார்.